வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 7.3 ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். சால்வ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 4 - x, 4 + x, 4 + x, 4 + x, 4 - x, 4 + x, 4 + x, 4 + x, 4 - x இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாவே வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு எதெல்லாம் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த ஃபேக்டர்ஸை ஈக்குவல் டு 0 போட்டோம்னா கேன் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டிட்டர்மினன்ட் டெல்டான்னு எடுத்துக்குவோம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 4 - x, 4 + x, 4 + x, 4 + x, 4 - x, 4 + x, 4 + x, 4 - x. இப்போ இதில் நம்ம பார்த்தோன்னு நம்ம என்ன கண்டுபிடி தெரியுதுன்னா, எக்ஸுக்கு 0 போட்டால் C1, C2, C3 ஐடென்டிக்கல் அல்லது C1, R1, R2, R3 ஐடென்டிக்கல் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது இல்லைங்களா? ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன் டெல்டா. அப்படி போகிறப்ப இந்த டிட்டர்மின் வேல்யூ 0 ஆகும். 4 - 4 - 4 - 4 - 4 - 4 - 4 ஆகுது. அப்போ 3 ரோ அல்லது 3 காலம் ஐடென்டிக்கல் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிட்டர்மின் வேல்யூ 0 ஆயிரும். ஸோ எனி 2 ரோஸ் அல்லது எனி 2 காலம்ஸ் மட்டும் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா நமக்கு எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் டெல்டான்னு எழுதியிருப்போம். பட் 3 ரோ ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் டெல்டான்னு எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டெல்டா. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன ஃபேக்டர் இருக்குதுன்னு பார்க்கலான்னா, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3 அல்லது R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? இப்போ -x ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 4 + 4 + 4 வந்து 12. ஸோ 3 அந்த R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 போட்டிங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக 12 + x வரும். அல்லது காலம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த காலம் ஃபுல்லாக 12 + x வரும். அப்போ 12 + xங்கிறத காமனாக நம்ம வெளியே எடுத்துகிட்டு இந்த சால்வ் பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 வந்துடும். அப்போ நம்மளுக்கு 12 + x இஸ் ஈக்குவல் டு நமக்கு 0 போட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12ங்கிறது நம்மளுக்கு ரூட்டாக வரும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 இஸ் அ ஃபேக்டர் நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12 போடலாம். இது வந்து நம்ம வந்து அசம்ஷனில் தான் நம்ம இது போட்டால் 0 ஆகுமா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் 7.2 மெத்தடில் நம்ம இதை சால்வ் பண்ணால் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வரும் நம்ம அசம்ஷனில் யோசிச்சு மைண்ட் கால்குலேஷனை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் இந்த டிட்டர்மின் வேல்யூ 0 ஆகுங்கிறது நம்மளுக்கு பார்த்தோமே கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி எக்ஸுக்கு 12 போட்டால் இது வந்து டிட்டர்மின் வேல்யூ 0 ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12 போட்டோம் சார், +12 இல்லை -12 போட்டோம்னா இது 0 ஆகும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி காலமையோ அல்லது ரோவே ஆட் பண்ணி என்ன ஃபேக்டர் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12 இன் டெல்டா. ஓகேங்களா? அப்போ டெல்டா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். -12 போட்டிங்கன்னா இது -2 - +ஸ் ஆயிருங்களா? அப்போ 4 + 12 வந்து உங்களுக்கு 16 ஆயிரும். இங்கே 4 - 12 வருங்களா? அப்போ -8. இங்கே 4 - 12 வரும், அப்போ -8 வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 4 + x வரமுல -8 ஆயிரும். 4 - x வர்றதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு -16 ஆகும். அப்போ இங்கே -8 - 16 - 8 வரும். -8 - 8 - 16. இப்போ C1 + C2 + C3 அல்லது R1 + R2 + R3 எதை வேணால் போடலாம். ஸோ நான் ரோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த மூணு ரோவை ஒன்று ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகுது. ஸோ மீதி 2 ரோ அப்படியே இருக்கும். -8 - 8 - 16 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், R1 + R2 + R3 பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ டிட்டர்மெண்ட் ஒரு ரோவோ அல்லது ஒரு காலமோ 0 ஆச்சா கண்டிப்பாக அந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0 ஆகுதுங்களா? அப்போ 0 ஆகிறதுனால வி கேன் சே தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12 சப்ஸ்டியூட் பண்ணப்போ இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 ஆகுது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் டெல்டான்னு எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 12 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டெல்டா. இப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் ஃபேக்டராக இருக்குதா, இது போக வேறு ஏதாவது ஃபேக்டராக இருக்கா நம்ம செக் பண்ணோம்னா, வி ஹாவ் டு செக் த டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல் அண்ட் டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இல்லைங்களா? ஸோ டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல், இதுதான் லீடிங் டயகனல். ஸோ இதோட டிகிரி, ஸோ இதோட பவர்ஸ் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தோட பவரும் 1 தான். ஸோ ஆட் பண்ணுறப்ப 3. ஸோ டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல் இஸ் 3. டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல் இஸ் ஈக்குவல் டு 3. அண்ட் டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ், நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ், டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி அதோட டேரக்டர் டிகிரி பார்த்தோம்னா, நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர் என்னங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 12 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதோட பவர் 2, இதோட பவர் 1. ஸோ டிகிரி வந்து 3 வருங்களா? ஸோ அதோட டிகிரி 3. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து எம்மோட வேல்யூ.
ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டுமே தெரியுங்கிறனால எம்மோட வேல்யூ ஜீரோ. அப்போ த அதர் ஃபேக்டர் மஸ்ட் பி கேவா, த அதர் ஃபேக்டர் மஸ்ட் பி கே. ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த டெல்டாவுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ நம்மளோட டிட்டர்மினன்ட் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் மைனஸ் எக்ஸ், ஃபோர் பிளஸ் எக்ஸ், ஃபோர் பிளஸ் எக்ஸ், அடுத்தது ஃபோர் பிளஸ் எக்ஸ், ஃபோர் மைனஸ் எக்ஸ், ஃபோர் பிளஸ் எக்ஸ், ஃபோர் பிளஸ் எக்ஸ், ஃபோர் பிளஸ் எக்ஸ், ஃபோர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் பிளஸ் டுவெல்னு வரும். ஓகேங்களா? ஸோ கே எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் பிளஸ் டுவெல். இப்போ நமக்கு என்ன தெரியுங்கன்னா, இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ அவங்க ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ ஜீரோனா இதுவும் ஈக்குவல் டு ஜீரோ ஆகுங்களா? அப்போ கே, அதுக்கு முன்னாடி நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கேவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு நம்ம ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து நம்ம வந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மற்ற சமையல எக்ஸ் டேம் வந்துச்சுன்னா ஈக்குவேட்டிங் தி கொஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் போடுங்கன்னு சொன்னேன். இங்கே எக்ஸ் கியூபோட கொஷன் ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு கேவோட வேல்யூ ஈஸியாக கிடைக்காது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே எல்லாமே வந்து எக்ஸ் டேம் நிறையா இருக்குது. ஸோ எக்ஸ் கியூபை வந்து ஈக்குவேட் பண்ண முடியாது. அங்கே வந்து டயகனல் எலிமெண்ட்ஸில் மட்டும்தான் எக்ஸ் டேம் வந்துச்சுனால அந்த மாதிரி பண்ணோம். இங்கே எல்லா டேம்லையும் எக்ஸ் இருக்கனால அந்த மாதிரி நம்ம கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுத்து கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன் ஈக்குவேஷன் ஒன். இது ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் வரதுக்குள்ள ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு டிட்டர்மெண்ட் சைடு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ ஃபைவ் 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 த்ரீ ஃபைவ் 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 த்ரீன்னு ஆகும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கே இன்ட்டு தேர்ட்டின் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா, த்ரீ இன்ட்டு நயன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வருங்களா? அடுத்தது மைனஸ் ஃபைவ் இன்ட்டு இந்த ரோவிங் காலம் விட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு அகைன் இதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன் வரும். இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன் கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நைன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன வருங்க? சிக்ஸ்டி த்ரீ வருங்களா? சார் சிக்ஸ்டீன் வருங்களா? நைன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் சிக்ஸ்டீன். சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ உங்களுக்கு என்ன வரும்? ஃபார்ட்டி எயிட் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபார்ட்டி எயிட். அடுத்தது மைன இங்கே ஃபிஃப்டீன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மைனஸ் டென். மைனஸ் டென் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் வந்து ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆகும். அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன் வந்து டென். டென் டென் இன்ட்டு ஃபைவ் வந்து ஃபிஃப்டி. இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன் கேன்னு வரும். மைனஸ் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபிஃப்டிங்கிறப்ப ப்ளஸ் டூன்னு வரும். டூ ப்ளஸ் ஃபிஃப்டி வந்து ஃபிஃப்டி டூ. ஸோ தேர்ட்டீன் கே இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி டூ. இப்போ தேர்ட்டீனோட என்ன இன்ட்டு பண்ண ஃபிஃப்டி டூன்னு வரும்? ஃபோர் டைம்ஸ் வருங்களா? அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு ஈஸியாக கிடச்சிரும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி டூ பை தேர்ட்டீன். கே இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஓகேங்களா? இப்போ கேவோட வேல்யூ ஃபோருங்கிறத கொண்டாந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் கே இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன் ஈக்குவேஷன் ஒன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் மைனஸ் எக்ஸ், ஃபோர் ப்ளஸ் எக்ஸ், ஃபோர் ப்ளஸ் எக்ஸ், ஃபோர் ப்ளஸ் எக்ஸ், ஃபோர் மைனஸ் எக்ஸ், ஃபோர் ப்ளஸ் எக்ஸ், ஃபோர் ப்ளஸ் எக்ஸ், ஃபோர் ப்ளஸ் எக்ஸ், ஃபோர் மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டுவெல்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு சால்வ் கொடுத்துருக்காங்க. இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ ஜீரோ கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இது ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபோர் அந்த சைடு போகிறப்ப ஜீரோ ஆயிரும். ஸோ வில் கெட் அஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கம்மா ஜீரோன்னு எழுதலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டுவெல் அந்த சைடு போகிறப்ப மைனஸ் டுவெல். தஃபோர் த சொல்யூஷன் இஸ் சொல்யூஷன் ஏஸ்ன்னு போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ கம்மா ஜீரோ கம்மா மைனஸ் டுவெல். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.